பயங்கரமான சக்சஸ் மூவி கொடுத்ததுனால மணிகண்டனுடைய சாலரி வந்து க்ரோர்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எழுதுறவங்க அட்லீஸ்ட் என்கிட்டயாவது ஃபோன் பண்ணி இப்படி இவ்வளவு எழுதலாம் இருக்கிறேன்னு சொல்லிதான் நானாவது சொல்லியிருக்கேன். சொந்தக்காரன் என்னமா வீடு வாங்கிட்டியாமே கூப்பிடவே இல்லை. ஆமா வாங்கி வந்து 19 வயசுல இப்படி ஒரு கொலை பண்ணான், அப்புறம் வந்து இப்படி ஆச்சு, அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் தாங்குற முகமா நம்மளுக்கு? முதல் 4 நாள் வந்து சரியா அந்த ரிதம் கூட கேட்ச் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டீங்க, முதல் 4 நாள் சொன்னது எல்லாம் போயிடா. நல்லா சூடா கபா போட்டு வைக்கிறேன், வந்து வழிச்சு நக்கிட்டு போ. ஷூட்டிங் பாட்டில் அடித்து ரத்தம் வருது அவருக்கு. அதை அவர் கண்டுக்கு நான் தான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு அடி கையில் ரத்தம் வருது சார். ஆமாம், 2வது டேக்கில் திருப்பி அடிப்படுது, வேற ஒரு இடத்துல ரத்தம் வருது சார். இப்படி இருக்கு சார், நாளைக்கு என்ன பார்ட்டி? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு 2 டயலாக் ரகுவரன் சார் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி என்கிட்ட சொல்லி அமைச்சது என்னன்னா, இங்கே பாருங்க ஸ்ட்ரிக்ட்லி மிமிக்ரி மட்டும் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் இல்லை சார், கடைசி நாள் ஷூட்டு, கடைசி ஷாட் வைக்கிறாங்க. கடைசி ஷாட் வந்து நான் ஒரு இதுல இருந்து இப்படி எந்திரிச்சு வந்து இப்படி பார்க்கணும், ஒரு வேன்ல வந்து இப்படி எந்திரிச்சு வந்து இப்படி பார்க்கணும் கையில. மக்களே, நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வந்து அதை ஏத்துக்க முடியாது, நீ அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில we have the supremely talented actor மணிகண்டன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சோ மத்தகம் வெப் சீரிஸ் உடைய ப்ரமோஷன் பேக் வந்திருக்கோம். சோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர், ஐ மீன் நீங்க ப்ளே பண்ண ரோல்ஸ்லயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேட் ப்ளே பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த கதையில நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் 7 படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வெயிட்டிங் நினைக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் நான் கேட்ட கதை இது, எனக்கு ரொம்ப முன்னாடியே நேரக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து அது ரொம்ப பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது, இப்படி ஒருத்தன் இருந்தால் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருந்தது. பட் இதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் சரியான ஆளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா திமிங்கலம் பொறுத்த வரைக்கும் அவன் படாலம் சேகர்னு ஒருத்தன், ஒரு சேகர்னு ஒருத்தன், ஒரு நார்மலான பையன் எப்படி படாலம் சேகராகி திமிங்கலம் ஆனாங்கிற அந்த இதுவை சொல்கிறாரு எனக்கு சார். வந்து ஒருத்த வந்து 19 வயசில் இப்படி ஒரு கொலை பண்ணான், அப்புறம் வந்து இப்படி ஆச்சு, அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தான், அப்புறம் ஜெயிலில் போய் என்ன பண்ண ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் எந்தெந்த ஊர்லாம் போய் என்னென்ன குத்தெல்லாம் பண்ண, அப்புறம் எத்தனை தடவை அவனுக்கு என்கவுண்டர் மிஸ் ஆயிருக்கு, எத்தனை தடவை உயிர் பழச்சிருக்கான், இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் தாங்குற முகமா நம்மளுக்கு? நம்ம மோகன் ராஜா கண்ணன் இந்த மாதிரியான ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபை வாழ்ற ஒரு மோகமா இருக்கு, நம்ம ஒரு லார்ஜர் தன் லைஃபை வந்து நம்மளால கேரி பண்ணிட முடியுமா அப்படின்னு டவுட் இருந்தது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுதுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் நம்ம க்ரோத் இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பாக்ஸ்லேயே நின்றுடுவோம், சரி இதை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அப்பவுமே நான் வந்து என்னை ரொம்ப ரிலக்டண்டாக தான் போனேன். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் முடிச்சோடனே சார்கிட்ட சொல்லிட்டேன், ஓகே யாராவது வச்சு பண்ணிக்கிட்டேன் எனக்கு வரல அப்படின்னு சொன்னேன். சார் வந்து இல்லை இல்லை சூப்பராக இருக்கு அப்படின்னு போய் சொல்லி பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படி ஒவ்வொரு ஷாட்டு மணி முதல் அவரே சொல்லார், முதல் 4 நாள் வந்து உங்களுக்கு சரியாக அந்த ரிதம் கூட கேட்ச் பண்ண முடியல, அதுக்கப்புறமா வந்துட்டீங்க, முதல் 4 நாள் சொன்னது எல்லாம் போயிடலாம். ஸோ வந்து அத்தர்வா கூட நீங்க நடிச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய ஸ்டார் கூட நீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதுல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு? எனக்கும் சாருக்கும் வந்து மொத்தமாகவே ஒரு நாள் நினைக்கிறேன், ஆமாம் 2 நாள் இருந்தது. அது ஏன் 2 நாள்னா, முதல் நாள் நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ மழை வந்துருச்சு, அதனால இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தோம். ஓகே, அதுதான் தட் எங்களுக்கு பெருசாக காம்பினேஷன் சீன்ஸாக எதுவுமே இல்லை. பட் நாங்கள் ஒர்க் பண்ண 2 நாளில் வந்து சி எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து என்னை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிருச்சுன்னா அது மற்றபடி எனக்கு வந்து வேற யாரா இருந்தாலுமே எனக்கு அது கம்ஃபர்டபுள் தான். நான் என்னுடைய கேரக்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ண போறோங்கிற பதட்டமே என்னை வந்து பயங்கர அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எனக்கு தொத்திட்டே இருந்திருக்கும். அதை தந்துட்டு எனக்கு வந்து இப்போ ஐயோ சார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பதட்டம் வந்து அதை விட கம்மி தான், என்னோட கேரக்டரை எப்படி பண்ண போறோன்ற பதட்டம் தான் மேலோங்கி இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு சார் வந்து அந்த மாதிரியான வைபை எனக்கு கொடுக்கவே இல்லை, நான் பெரிய ஸ்டாரா நீ அப்படின்ற இது. இன்ஃபேக்ட் நான் எனக்கு ஒரு இன்னொரு அடிஷன் சொல்கிறேன்,
நான் வந்து சாருடைய பரதேசி படத்துக்கு வந்து நான் வந்து க்ரௌடு டப்பிங் ஆர்டிஸ்ட். அதில் வெள்ளக்காரங்க மாதிரிலாம் வெள்ளக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த வெள்ளக்காரங்களுக்குலாம் நான் டப்பிங் பேசியிருக்கேன், தமிழ்லையும் பேசியிருக்கேன், தெலுங்குலையும் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சார்கிட்ட சொன்னேன், சார் இப்படிலாம் அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படியா சூப்பர். பட் த வே ஹி பிஹேவ் வாஸ் ஸோ ஸ்வீட். என்னை வந்து இத்தனைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் பேக்ரவுண்ட் அப்படியான ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் ஹீ வாஸ் வெரி டவுன் டு எர்த். இன்னும் எந்த அளவுக்குனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடித்து ரத்தம் வருது அவருக்கு. நான் அதை அவர் கண்டுக்கிட்டு நான் தான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு அடி கையில் ரத்தம் வருது சார். ஆமாம் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது டேக்கில் திருப்பி அடிப்படுது, வேற ஒரு இடத்துல ரத்தம் வருது சார். இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி, வேற யாராவது இருந்திருந்தா ஐயோ என்னது இது இன்னொருத்தி கூச்சல் போட்டு ரத்தம் வருது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இருந்து ஸ்டன் சீனை முடிச்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சா சார், எப்படி பண்ணீங்க, அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அஃப்கோர்ஸ், அது வந்து ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு, ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே. நான் வந்து நிறைய ஸ்டன்ட் கிளாஸ்லாம் போவேன் அப்போ முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போது. சின்ன வயசுலன்னா என்ன வாய்ப்பு தேடும்போது, அப்பத்துலேருந்தே எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஃபேசினேஷன் இருந்து, அதனால வந்துச்சுன்னா சேலஞ்ச் தான். ஐயா நீ ஸ்டன்ட் சீன் அப்படின்னு ஜாலியாக தான் போவேன் வீட்டில் ஷூட்டிங் போகிறதுக்கு, ஃபுல் ப்ரிப்பரேஷன். ஓகே, சரி, இந்த கிளாஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்றப்போ முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு அந்த சினிமா மேலே அந்த ஒரு ஆசை, அந்த கிரேஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சா? அது இருந்து, அதாவது கிளாஸ் போனோன்னா தேவையின் அடிப்படையில் தான். நாங்கள் எதுக்காக போனோம்னா, நம்ம ககப்பூ படம் இருக்குல்ல, காதலும் கடந்து போகும்போது ஒரு பார் ஃபைட் ஒன்று இருக்கும், அதாவது ஒரு கராட்டே கிளாஸ் ஃபைட் ஒன்று இருக்கும், ஒரே ஷார்ட்ல வந்து நானும் சேர்ந்து ஒன்று போய் பண்ணுறது. அதுக்காக ஒரு 1 week 10 days வந்து ஸ்டன்ட் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபுல்லாக நாங்கள் போனோம்னா எல்லாருமே ஸ்டன்ட்மேனு, எல்லாம் வந்து பிளாக் எப்படி, கிக் எப்படி, ஃபால் எப்படி, எல்லாத்தையும் ரொம்ப பேசிக்ஸை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி வந்து அடிபடாமல் விழுறது அப்படிங்கிற விஷயம்லாம் அப்படி இருந்தும் அடிபட்டுருக்கச்சிங்களா? பட் அது நம்ம தத்திங்கிறதுனால தான் என்ன சொல்கிறது, ரொம்ப டெக்னிக்ஸை கற்றுக்கிறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சினிமா வந்து என்னை பயங்கர கிரேஸாக பேஷனட்டாக அப்படிலாம் என்னை வச்சுக்கிட்டதே கிடையாது. கேரியர் மேலே எந்த பிளான்ஸும் இல்லை, நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படிங்கிற பிளான் இல்லை. When I liked something, I did. ஒருவேளை சினிமால எதுமே வொர்க் அவுட் ஆகல அப்படின்னா, what would have been your alternate? ஒன்று சொல்கிறேன், சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் இங்கே தான் இருந்திருப்பேன். இது டூ ஆர் டை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது, நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக எதுனா இருந்திருப்பேன். சினிமாக்குள்ளே வராமல் இருந்து நான் வேற ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பேன்னா, நான் படித்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக இருப்பேன். எனக்கு அதுலேயுமே இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த மாதிரியான வேலையில சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே, லவ்லி. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ரோல்ஸ், சின்ன சின்ன விஷயமும் நீங்களா செல்ஃப் மேடா உங்களுக்காக பண்ணிக்கிட்டது. இப்போ ஒரு சம ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க இல்லையா, இந்த க்ரோத், இந்த கிராஃப் பாக்குறப்போ ஹவு ஹாப்பி ஆயோ, உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு பெருசா பர்சனா எதுவும் சேஞ்ச் பண்ணதில்லை. இன்னொன்னு, எனக்கு இந்த இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு பெருசா ஒரு பெரிய அச்சீவ் பண்ண ஃபீலை கொடுக்கல. ஏன் இது இதுவா சொல்லலை, நான் மாடஸ்டா இருக்கேன் அதுக்காக சொல்லலை, நிஜமா நான் அதுக்காக சொல்லலை. ஏன்னா நான் என் மைண்டில் நான் பண்ணணும்னு நினச்சிருக்கிறதுலாம் நிறைய இருக்கா, ஆனால் இது இவ்வளோதானே, இது ஒரு இப்போ தானே கேட்டே திறந்துருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் பெருசாக என்னை வந்து எக்ஸைட் பண்ணல, ஏன்னா நம்ம மைண்டில் வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சிருக்கிற லிஸ்ட்டு பெருசு. ஓகே, ஐயோ இதெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்குமேன்ற பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம லைஃப் டைம் முடிஞ்சிருமா அப்படிங்கிற பயம் தான் இருக்குது. அப்படி என்ன சார், அந்த லிஸ்ட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரி ஏதாவது ஒன்று இது இது கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னா? இல்லை, அதான் சொல்ல, சினிமாலேயே இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணணும்னு இருக்குது. ஓகே, அதெல்லாம் வெறும் இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம இப்படிலாம் பண்ணணும், பேசி பேசி வெறும் இயக்கங்களை மட்டுமே லிஸ்ட்டாக போட்டு வச்சிருப்போம்ல, இப்படி ஒரு படம் பண்ணும், எனக்கெல்லாம் காசு வரட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, யாரு எனக்கெல்லாம் இப்படி சான்ஸ் வரட்டும் எனக்குன்னு ஒரு டைம், இது மாதிரி பேசி பேசி போட்ட லிஸ்ட்டை சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரோல், இது என்னோட ட்ரீம் ரோல், என்ன ஆனாலும் இதை நான் கண்டிப்பாக என் லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணியாவே, திஸ் பர்டிகுலர் ரோல் இஸ் மை ட்ரீம் அப்படின்னு அது என்னவா இருக்கும்? ட்ரீம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து படமாக நடிக்கணும். ஏன்னா நான் கண்ணீரும் புன்னகையும் படித்த உடனே ஒருத்தனோட லைஃப் இவ்வளோ ட்ராஜடியாக இருந்தபோது அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர ரொம்ப ஆக்சிமோரானிக் லைஃபாக இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேது வேணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன நிறைய மீம்ஸ், நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேது வேணா மாதிரியே இவர் வந்துட்டு பின்னாடியிலேருந்து ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா ஹீரோ ஆகி இப்போ வந்து வில்லன் அவதாரம் வேறு எடுத்திருக்காரு, கிரே ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கு அப்படின்றது. So what do you have to say for this? இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஊரில் வந்து இப்போ அவனுக்கு உண்டான இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறீங்களா, இவன் அதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்குது அப்படின்னு தானே அந்த கம்பேரிசனை. நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளை அப்படி ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுறது வந்து என்னைய மாதிரி ஒருத்தர், அவருக்கு கூட கம்பேர் பண்ணுறது அவருக்கு பண்ணுற மிகப்பெரிய அவமானம்.
ஏன்னா அவர் பண்ண வேலைகள் வந்து என்ன சொல் பெரிய பேங்க் 50 படம் பண்ணியிருக்கார், 50-60 படம் பண்ணியிருக்கார். ஓகேங்களா, நான் இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. ஸோ ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப அவர் இன்னொன்று அவர் வெறும் படம் கவுண்டாக சொல்லலை, அவர் சிந்தனையாக சொல்கிற யோசனையாக அவர் யோசிக்கிற விஷயங்களை சொல்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் தட் ஹி டஸ் தட் ஹி டிட் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு சின்ன தூசி கூட இல்லை அவர் முன்னாடி. ஒன்று இன்னொன்று அஸ் அ பர்சன் அவமே சொல்கிறேன், ரொம்ப தங்கமான ஆள். ஓகேங்களா, நீங்கள் வந்து நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும் அவரை பற்றின இம்மியளவு வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போகிற வகையிலெல்லாம் அவர் போகிற இடங்கள்லாம் நல்லது ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தான் போகிறார். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப நான் அவர் மாதிரி ஆக முடியும், சேதனா மாதிரி இன்னும் 30-40 வருஷம் ஆகும் எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு அவர் பண்ணுற வேலையை கேட்டாலே கிருகிருன்னு ஆயிரும். என்ன சார் பண்றாரு அவரு? இப்ப காலையில இது பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, இந்த கிளாஸ் போவாரு, மியூசிக் கிளாஸ் போறன்றாரு. அப்புறம் பார்த்தாக்கா இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கா, நைட்டு மட்டும் அந்த படம்னா அந்த படத்துக்கு ஷூட்டிங்டா, ஒரு போர்ஷன் மட்டும் நடி. ஸோ என்னால அவ்வளவுலாம் இயங்க முடியும். இல்ல தப்பு, ஆக்சுவலி நான் இவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்றப்ப நீங்க சொன்னீங்க தட் யூ டோன்ட் ஸ்லீப், நீங்க வந்துட்டு அதுதான் சொல்றேன். யூ ஹேவ் தி சேம் திங். நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் அதே எஃபோர்ட் தான் போடுறீங்க. இல்ல கிடையாது, ஒருத்தனுக்கு எனக்கு நான் ஏன் ஐ டோன்ட் ஸ்லீப்னா ஐ ஹேவ் இன்சோம்னியா. ஓகேங்களா, எனக்கு தூங்கும் வராது. பட் ஆனா ஒருத்தன் தூங்குறது கூட நேரம் இல்லாம வேலை பாக்குறது வேற, அவர் வேற நான் வேற. அது வந்து லைட்டா உங்களுக்கு அப்படி இருக்கலாம் எம்எஸ், இன்சோம்னியாவே நீங்க வந்து வேலைய கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல எப்படி நாம வந்து வர்க் பண்ணலாம்ன்றத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வந்து அதை ஏத்துக்க முடியாது, நீ அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ண? ஓகே லவ்லி. சார் ஜெயிலர் படம் பாத்தீங்களா? இல்லமா, ரெண்டு நாளா வந்து 9 to 2 9 to 2 9 to 2. ஓகே, நான் எந்த ஷோவுமே போக முடியாது. 9 to 2 9 to 2 டெய்லி 9 to 2. ஓகே. So, but actually, நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யூ ஸ்பீக் எக்ஸாக்ட்லி லைக் ஹிம், அவரை மாதிரியும் சரி ரகுரன் சார் மாதிரி பயங்கரமாக பேசுவீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு டயலாக் அவரோட ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் வந்துட்டு ரகுரன் சார் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு? இல்லை, நான் இது மட்டும் சொல்லிடுறேன். டைரக்டர் சார் வந்து என்கிட்ட சொல்லி அமைச்சது என்னன்னா, இங்க பாருங்க ஸ்ட்ரிக்ட்லி நோ மிமிக்ரி இந்த என்டயர் இன்டர்வியூ ஃபுல்லாவே, எந்த இன்டர்வியூ இந்த ப்ரொமோஷன் செஷன் ஃபுல்லாமே மிமிக்ரி மட்டும் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், இல்லை சார் நான் பண்ண மாட்டேன். ஏன் சார் அப்படி சொல்லி? இல்லை இல்லை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதோட பிச் இருக்குல்ல, இந்த இன்டர்வியூ இந்த படம் இந்த ப்ரொமோஷன் பிச் வந்து மிமிக்ரின்னு சொல்லி பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல அது ஃபன்னியா மாறதுக்கான டைம் இருக்கு. இது அப்படி இந்த கேரக்டர் அப்படி பண்ணிட வேண்டாம். ஓகே, உங்களை வந்து அந்த ஒரு கேரக்டராகவே நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற இருக்கா? ஓகே, தென் வை வந்து நீங்கள் வந்து வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு ஜானரை ட்ராவல் பண்ணுறீங்க இமீடியட்லி ஆஃப்டர் அ வெரி குட் சக்சஸ்ஃபுல் ஃபில்ம்? இது வந்து நான் குட் நைட்க்கு முன்னாடியே நான் கமிட் பண்ணது. ஒன்று சீரீஸ் ஃபார் எனி லாங்கர் ஃபார்மேட் இல்லை, ஒரு கேரக்டர் நீங்கள் ரொம்ப நிதானிச்சு எலாபரேட்டாக அந்த கேரக்டரோட மைண்டுக்குள்ளே வாழ்றதுக்கான டைம் கிடைக்குது. படம்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா கட் பண்ணி பார்த்தா அவன் வந்து அவனுக்கு இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுன்றாங்க. பட் இங்கே அப்படி இல்லை, நிதானமாக சொல்லலாம் அவன் லைஃப்ல என்னென்ன நடந்துச்சுன்னு. நம்மளுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லைங்கிறதுனால ஒரு கேரக்டர் கூட ரொம்ப நாள் வந்து அது கூட இருக்கலாம். ஸோ நிறைய வந்து அது கூட வந்து அந்த கேரக்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். முக்கியமாக எனக்கு பீயிங் படாலம் சேகர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயங்கர ஃபேவரட். ரொம்ப கஷ்டமா போச்சு. தேங்க்யூ, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, அவன் முடிஞ்சது படாலத்துக்கு முடிஞ்சது சேகருக்கு முடிஞ்சதுன்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்க, அவனை காஸ்ட்யூம் கழட்டுங்க அப்படின்றாங்க. இல்லை முடியாது சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு முடியாது. ஏன்னா படாலம் சேகருங்கிறவன் பவர் பவர், அவன் வந்து ஒரு இடத்துல நின்னான்னா அது ஆக்சுவலாக த வே இட் வாஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் அவன் நடந்து வரானா எல்லாரும் வழி விடுவாங்க. அவன் எதுவுமே சொல்லாமலே பேச மாட்டான், பேசாமலே அந்த வேலை நடக்கும். ஃபோன் பண்ணு அப்படிங்கிறதுக்குலாம் அவன் சொல்லக்கூட மாட்டான். அவன் அவன் கூட இருக்கவங்க எல்லாருமே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கூட இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லக்கூட முடியாது. அப்படின்னு சொன்னான்னா படபடப்பன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்னவா அப்படின்னாங்க, என்னவாங்கிறத கூட கேட்க மாட்டேன். அண்ணோடனே அண்ணா வருங்க. ஸோ எதுவுமே பேசாமல் ஒரு பவர் பவர் அட்டைன் பண்ணவனோடு திடீர்னு அது எனக்கு சொன்னோன்னு, சார் இல்லை சார் ஏதோ கிளாஸ் லீடர்லேருந்து கீழே டீடைன் பண்ண மாதிரி ஒன்று ஃபீல். எனக்கு வந்து அந்த கேரக்டர் மேலே பெரிய லவ். ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா யார்கிட்ட? இருந்தாது நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து நான் ஒரு விக்டிமாக ஒரு சின்ன முகமா இருந்த ஒருத்தனுக்கு இவர் இதை சொன்ன உடனே
நம்ம யார் மாதிரி சொல்ற என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இட் டுக் ஸோ மச் டைம் எனக்கு. நான் இதுக்காக வந்து நான் இந்த கேரக்டருக்காக இந்த படாலம் சேகர்ன்ற கேரக்டருக்கு நான் மணிகண்டன்ற ஒருத்தன் ஒரு லவ் லெட்டர் எழுதினேன். ஒரு 40 பேஜில் எழுதி சார்கிட்ட கொடுத்தேன், சார் இது பாருங்கள் சார், நான் இப்படி தான் இந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் நடை இதுதான், இவன் முகம் இதுதான், இவன் குரல் இதுதான். இப்போ நான் மோகனோட குரலோ ராஜகண்ண குரலோ இவருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இவனுக்குன்னு ஒரு குரல் இருக்கணும், ஓகேங்களா? அவன் வந்து பேசவே மாட்டான், நான் பேசினா அவன் குரல் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நானாக எடுத்து எடுத்து ஒட்ட வச்சு அப்புறம் சாரும் சொன்னார், இல்லை இல்லை இதை இப்படி மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இந்த நம்ம ஷூட்டிங்கு அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து பயங்கர சந்தோஷம். அந்த இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரு கேரக்டரை நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரை நீங்கள் பார்த்ததே கிடையாது, அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணி முதல்ல நீங்கள் படித்து அவனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. சார் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசுகிறப்போ ஐ கேன் சீ தட் யூ ஹேவ் அப்படியே ஒரு செம்ம பேஷன் இருக்கு சினிமா மேல, கதை எழுதுற விதமா இருக்கட்டும், அப்ரோச் பண்ற விதமா இருக்கட்டும், யூ நாட் ஈவன் ரைட்டர் இந்த படத்துல, பட் நீங்க வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்காக இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியுது இல்லையா. ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் வச்சுட்டு கண்டிப்பா கொடுக்கணும், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல பிளான் இருக்கா? டைரக்ஷன்க்கா? எஸ் ஆமா. இல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்கிரிப்டை எப்பயோ முடிச்சு வச்சுட்டேன், பட் ஆனால் திடீர்னு இப்போ நடிக்கிற கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு, இது முடிச்சுட்டு கண்டிப்பாக. ஓகே, நான் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சனில் வில் ஃபினிஷ். பயங்கரமான சக்ஸஸ் மூவி கொடுத்ததுனால மணிகண்டனுடைய சேலரி வந்து க்ரோர்ஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் தட்? இப்போ அந்த மாதிரி எழுதுறவங்க அட்லீஸ்ட் எங்கிட்டயாவது ஃபோன் பண்ணி எப்போ எவ்வளோ வாங்குறேன், நான் இப்படி இவ்வளோ எழுதலாம்ட்டு இருக்கிறேன்னு சொல்லி தான் நானாவது சொல்லியிருப்பேன். ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இப்போ நான் வந்து இதை மறுத்து பேசினேன் அப்படின்னாக்கா இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேவையற்ற இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேங்கிறது வந்து எனக்கு வேலை கொடுக்குற ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியும். நான் முதல்ல நம்மளுக்கு அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது இது இருக்கா அப்படிங்கிறது இருக்குல்ல, என்ன சொல்கிறது, அப்படி இருந்துச்சுன்னா என்றைக்காவது நாள் நானும் வாங்க தான் போகிறேன். ஒரு படம் வாங்கிட்டியாமே கூப்பிடுவே இல்லை. ஆமா வாங்கிருக்கேன், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.